वेलकम बैक टू माय चैनल लर्न ईसी ऑल तमिल इन्नैक्कु नम्म चैनल ले 10th मैक्स एग्जांपल 1.8 सम पार्क्क पोरोम इफ़ एक्स इज ईक्वल टू सेट ऑफ माइनस फाइव वन थ्री फोर अंड वाई इज ईक्वल टू सेट ऑफ ए बी सी देन विच ऑफ द फॉलोइंग रिलेशंस आर फंक्शंस फ्रॉम एक्स टू वाई இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ஒய்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து மூணு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஸில் எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஆர் ஒன் போடுவோம் இப்போ ஆர் ஒன்க்கு வந்து ஆரோ டயக்ராம் போட போகிறோம் ஸோ இப்போ வந்து எக்ஸுன்னு ஒரு செட்டு இருக்குது ஒய்னு ஒரு செட்டு இருக்குது ஸோ எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ் செட்டில் எழுதுவோம் மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய் செட்டில் எழுதுவோம் ஏ பி சி இது வந்து ஆர் ஒன்னுக்கு போட போகிறோம் ஸோ ஆர் ஒன்னு இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ வந்து ஆர் ஒன் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் கமா ஏ ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ஃபைவ் கமா ஏ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் கமா ஏ ஸோ ஒன்லேருந்து ஏக்கு நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ கமா பி ஸோ த்ரீலேருந்து பிக்கு ஸோ எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஆரோ போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா ஃபங்க்ஷன் கிடையாது ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோருன்ற எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் இல்லை ஒய்யில் வந்து இமேஜ் இல்லை ஸோ அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா ஃபோர் பிலாங்ஸ் டு எக்ஸ் டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய் இப்போ வந்து ஃபோர் வந்து எக்ஸில் இருக்குது ஸோ எக்ஸில் உள்ள ஒரு எலமெண்ட்டு தான் வந்து ஃபோர் பட் ஆனால் அந்த ஃபோருக்கு ஒய்யில் வந்து இமேஜ் இல்லை ஸோ அதனால் இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் கிடையாது ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் செகண்ட் சப்டிவிஷனுக்கும் அதே மாதிரி வந்து இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆரோ டயக்ராம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே தேர்ட் சப்டிவிஷனுக்கும் ஆரோ டயக்ராம் போட்டு இது ஃபங்க்ஷனாக இல்லையா நம்ம இதே மாதிரியே செக் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஆரோ டயக்ராம் போடுவோம் ஸோ இப்போ வந்து எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸில் எழுதிப்போம் ஒய்யில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய்யில் எழுதிப்போம் மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ஒய்யோட எலமெண்ட்ஸ் வந்து ஏ பி சி ஸோ இப்போ வந்து ஆர் டூ பாருங்கள் ஸோ ஆர் டூ போகிறோம் அப்படிங்கிறனால ஆர் டூ நீங்கள் மென்ஷன் பண்ணிப்போம் மைனஸ் ஃபைவ் கமா பி நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன் கமா பி ஒன்லேருந்து பிக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ கமா ஏ ஸோ த்ரீலேருந்து ஏக்கு நெக்ஸ்ட்டு ஃபோர் கமா சி ஸோ ஃபோர்லேருந்து சிக்கு இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆரோ டயக்ராம் போடுங்க நான் ஆல்ரெடி வந்து ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேபி அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் இது வந்து மதர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து பேபி அப்படின்னா ரெண்டு பேபி வந்து ஒரு மதருக்கு இருக்கலாம் ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான் அதே மாதிரி இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் இமேஜ் இருக்குது ஒய்யில் வந்து இமேஜ் இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் ஸோ இதை வந்து எப்படி எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா ஈச் எலமெண்ட் Each element in X has an unique image in Y. ஸோ இப்போ இதில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் வந்து இமேஜ் ஒவ்வொரு இமேஜ் வந்து தனித்தனி இமேஜ் வந்து இருக்குது ஸோ அதனால் இது வந்து therefore R2 is a function. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதே மாதிரி நம்ம ஆர் த்ரீக்கு ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் போடுவோம் அதே மாதிரியே நம்ம எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஆரோ டயக்ராம் ஃபில் பண்ணி ஆரோ டயக்ராம் போடுவோம் இப்போ எக்ஸில் வந்து எக்ஸோட எலமெண்ட்ஸ் எழுதுவோம் மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ஸோ ஒய்யில் வந்து ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ பி சி இது வந்து ஆர் த்ரீங்கிறதுனால ஆர் த்ரீன்னு மென்ஷன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மைனஸ் ஃபைவ் கமா ஏ மைனஸ் ஃபைவ் கமா ஏ நெக்ஸ்ட்டு ஒன் கமா ஏ ஸோ ஒன்லேருந்து ஏக்கு நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ கமா பி த்ரீலேருந்து பிக்கு
நெக்ஸ்ட் 4, C 4 லேந்து C க்கு நெக்ஸ்ட் வந்து 1, B 1 லேந்து B க்கு சோ இப்போ வந்து எல்லாத்துலயும் ஆரோ டயகிராம் போட்டுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படினா இது வந்து பேபி அப்படி நம்ம எடுத்துப்போம் இது வந்து மதர் அப்படி எடுத்துப்போம் இல்லையா சோ இங்க வந்து ஒரு பேபி இருக்கு பட் ஆனா இந்த 1 ங்கிறது பாத்தீங்கனா ரெண்டு மதருக்கு போகுது சோ எப்பவுமே வந்து ரெண்டு மதர் வந்து ஒரு பேபி வந்து கிடையாது ரெண்டு மதருக்கு ஒரு பேபி கிடையாது சோ அதனால இது வந்து ஃபங்ஷன் கிடையாது இது எப்படி எடுத்து எழுதணும் அப்படினா belongs to x has an two images in y so therefore r3 is not a function so இப்போ வந்து இந்த 1 ங்கற இந்த எலிமெண்ட்க்கு ரெண்டு இமேஜ் இருக்கு சோ இப்போ வந்து ஒரு பேபி அப்படி நம்ம வச்சோம் அப்படினா ஒரு பேபிக்கு ஒரு மதர் தான் இருக்க முடியும் ரெண்டு மதர் இருக்க முடியாது சோ ஒரு மதர் வந்து ஒரு பேபி தான் வந்து டெலிவர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மதர் ரெண்டு பேபி டெலிவர் பண்ணுவாங்க ஆனா வந்து ஒரு பேபிக்கு ரெண்டு அம்மா இருக்க மாட்டாங்க சோ அதனால தான் இது வந்து ஃபங்ஷன் கிடையாது